Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா கேழ்வரகு பயன்படுத்தி நல்ல ஒரு மிருதுவான இட்லியும் நல்ல மொறுமொறுன தோசை சுடுற மாதிரி மாவு எப்படி அரைக்கணும் அதே மாதிரி அதை தொட்டு சாப்பிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கார சட்னி வெங்காயத்தை வச்சு எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் நின்னுட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படினா நம்மளோட தோட்டத்துல தான் பாத்துட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்துல வந்து நிறைய காய்கறிகள் அதே மாதிரி கீரை வகைகள் எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கூடவே வந்து நிறைய பூச்செடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் வந்து நம்ம தோட்டத்து அப்டேட்டோட தோட்டத்துல இருந்து ஒரு சமையலும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இட்லியும் அதே மாதிரி கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேழ்வரகு இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு அளவுகள் நம்ம என்னென்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நல்லா 1.5 கப் அளவுக்கு முழு ராகி எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தப்படுத்தின ராகியாகவே வாங்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கேழ்வரகு இட்லியில் அரிசி போட்டு செய்கிறது பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எந்த ஒரு மில்லட் வேணால் சேர்த்துக்கலாம். வரகு, திணை, சாமை எது வேணால் இதே அளவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தோல் இருக்கிறது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே நல்லா 1/4 கப் அளவுக்கு அவல் அவல் வந்து நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இது ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தும் அவளும் அரைக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊறுனா போதுமான அளவு. ஆனால் அரிசியும் கேழ்வரகும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1-4 மணி நேரம்னாவது ஊறணும். ஊறினாதான் உங்களுக்கு அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். உளுந்து அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். உளுந்து வந்து குறைஞ்சது 1-25 நிமிஷம்னாவது கிரைண்டரில் நல்ல பொது பொதுன்னு வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அவல், கேழ்வரகு, அப்புறம் அரிசி எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சிட்டு அரைச்சதை கிரைண்டரில் 1-2 கப் தண்ணி ஊற்றி கிரைண்டரை நல்லா அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து உங்களுக்கு மாவு புளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நல்லா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். கல் உப்புனா 2.5 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு கையை நல்லா சுத்தப்படுத்திட்டு கைகளாலேயே நல்லா கலந்து வைங்க. கைகளாக கலந்து வைக்கிறப்ப தான் உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வரும். அப்போ இட்லி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கலந்த மாவை மூடி வச்சுட்டு குறைஞ்சது 1-8 மணி நேரம் புளிக்கணும். நான் வந்து இப்போ நைட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். காலையில் இட்லி ஊற்றுறப்ப எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் இட்லி ஊற்ற போகிறேன். 1-9 மணி நேரமாகவே மாவு நல்லா புளிச்சிருச்சு. முன்ன மாவு வச்சதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாவு பொங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு இருக்கும். முக்கியமாக இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை வந்து நல்லா கீழ்பகை வரைக்கும் கலந்துட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இட்லி ஊற்றுறப்ப இட்லி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இட்லி ஊற்றுனதுன்னு பார்த்தீங்கன்னா நான் துணி போட்ட இட்லி தான் ஊற்றிருக்கிறேன். இட்லி சட்டியில் ஆவி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ள வைங்க. இது வேகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அப்படிங்கிறதுனால ஒரு குறைஞ்சது 5-6 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இட்லியும் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு நிறம் பார்க்குறப்பே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். துணி இட்லிங்கிறனால மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா துணியில் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் இட்லி நல்லா சாஃப்டாகவே வரும். பார்த்தீங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி கேழ்வரகு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாவிலே உங்களுக்கு இப்போ தோசை ஊற்றி காட்டிடுறேன். தோசை கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை மொத்தமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விரவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மொறுமொறுன்னே உங்களுக்கு நான் ஊற்றி காட்டுறேன். ஊற்றினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு நெய் இல்லை எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சிவப்பாக கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான். நான் இந்த அளவு இருக்கிறப்பே எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான மொறு மொறுன்னு கேழ்வரகு தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கட் பண்ணினதோட அளவு 1 கப் அளவுக்கு இருக்கும்.
இதிலேயே வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் புளி வந்து நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நான் வந்து ஒரு 12 காஞ்ச வரமிளகாவும் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கிறேன். இந்த மிளகாயில் நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதிலேயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அதிகமாக சட்னியில் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வதக்கிற நேரம் ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ இதை தாளிச்சுட்டு வதக்கிடலாம். அதுக்கு ஒரு சட்டியில் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். மிதமான தீயில் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். நிறமும் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த சட்னி நீங்கள் ஒரு 2-3 நாள் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. ரொம்ப நல்லா சூப்பராக காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த இட்லியையும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.